நோன்பாளியான நிலையில் மனைவியோடு அதாவது தூங்குகிற நேரத்தில் சில பொழுதுகளில் பால் உணர்வு போன்ற சிந்தனைகள் வந்து நகர்கின்ற பொழுது விந்து வெளிப்படுமாக இருந்தால் அவருடைய நோன்பை அவர் தொடரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தோம். அந்த பதிலில் வந்து நான் பயன்படுத்திய வார்த்தை வந்து சிலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நம்ம அதாவது இவர் எந்த அதாவது இதை சொல்கிறார் என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. எனவே அதை சேர்த்து நான் விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நோன்பை பொறுத்தவரைக்கும் அதாவது விந்து வெளிப்படுவதன் மூலம் விந்தை வெளிப்படுத்துவதன் மூலம் நோன்பு முறிஞ்சிடும். விந்தை வெளிப்படுத்துவதன் மூலம் நோன்பை முறிஞ்சிடும். அதில் முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது நான் அதில் இச்சை நீர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இச்சை நீர் என்று சொல்கிற நேரத்தில் வந்து பெரும்பாலும் அது விந்துக்கு சொல்லப்படுவதில்லை. அதுக்கு முன்னால் வரக்கூடிய ஆசையின் காரணமாக சாதாரணமாக வெளிப்படக்கூடிய அந்த இதற்கு தான் சொல்லப்படும். ஆனால் நான் பொதுவாக சொல்லிட்டேன், அது வந்து விந்தை தான் நான் அந்த குறித்து நான் அந்த கேள்வியில் பதில் சொல்லியிருந்தேன். முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு மனிதர் நோன்புடைய காலப்பகுதியில் தூங்குறாரு, ஒரு அவருக்கு எஹ்திலாம் ஏற்பட்டு விடுகிறது, அதாவது இஸ்கலிதம் ஏற்பட்டு விடுகிறது, விந்து வெளிப்படுகிறது என்றால் அவருடைய நோன்பு முறியாது. ஆனால் அவருடைய செயல்பாட்டின் காரணமாக அதாவது மனைவி அணைப்பதன் மூலமோ முத்தமிடுவதன் மூலமோ இந்திரியம் வெளியாகுமாக இருந்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே போலதான் அது வந்து அந்த விந்து என்பது ஒரு சொட்டு வெளியாகினாலும் சரி, முழுமையாகவே அவருடைய ஆசை தீர்கின்ற அமைப்பில் அது வெளியாகினாலும் சரி, நோன்பு என்ன செஞ்சிடும், முறிந்துவிடும். எனவே விந்து தான் வெளிப்பட்டது அப்படின்னு தெரிந்ததுன்னு சொன்னால் அது அவருடைய செயல்பாட்டின் காரணமாக வெளிப்பட்டிருப்பதனால், அதாவது முத்தமிடுவதன் மூலம் மனைவி அணைப்பதன் மூலம் வெளிப்பட்டிருப்பதனால அந்த நோன்பு என்ன செஞ்சிடும், முறிஞ்சிடும். அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். ஆனால் அதில் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். என்னென்னு சொன்னால் உடலுறவின் மூலம் மனைவியோடு உறவு கொள்வதன் மூலம் ஒரு நோன்பை முறிப்பாராக இருந்தால் அவர் வந்து கதாவும் செய்ய வேண்டும். அதே நேரம் அதுக்குரிய பரிகாரம் என்ன என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையும் அவர் என்ன செய்ய வேண்டும், 60 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். ஆனால் அதாவது இந்த அது அல்லாமல் உடலுறவின் மூலம் வெளிப்படாமல் சாதாரணமாக மனைவி அணைப்பதன் மூலம் முத்தமிடுவதன் மூலமோ அவருக்கு அதாவது விந்து வெளிப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து குளிப்பு கடமையாகிவிடும், நோன்பு முறிஞ்சிவிடும். அந்த நோன்பை கதா செய்யணுமே தவிர அதுக்கு பரிகாரம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விந்து வெளிப்படுத்தல் என்ற பகுதியில் சிலர் கேள்வியாக கேட்டிருந்தாங்க, அப்போ இஸ்திம்னா வந்து ஹலாலா அப்படின்னு சொல்லி, அதாவது மாஸ்டர்பேஷன் வந்து ஹலாலா இல்லை, அப்படி இல்லை, அது வந்து ஹராம். நைட்டா அதாவது ஒரு மனிதனுடைய சுயின்பம் காண்பது என்பது ஹராம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா அந்த மாதிரி ஒருத்தர் நடந்து விட்டால், அது தனிப்பட்ட ரீதியாக நடந்தாலோ அல்லது ஒரு மனைவியோட இணைகிற நேரத்தில் அது வெளிப்படுத்தி நடந்தாலோ நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாம் என்ன செய்யணும், செல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு முறிந்துவிடும், கலா செய்ய வேண்டும். பரிகாரம் என்கின்ற அளவுக்கு வருவதாக இருந்தால் அது மனைவியோடு உறவு கொள்வதன் மூலம் நடந்தால்தான் அது பரிகாரம் என்ற இடத்துக்கு என்ன செய்யும், வரும் என்பதை நம்ம சொன்னோம். இதில் இந்த இப்புள்ள கேள்வி என்னென்னு சொன்னால் ஒரு சாதாரண சொட்டு வெளிப்பட்டாலும் கூட நோன்பு முறியுமான்னு கேட்குறாங்க. விந்து தான் வெளிப்பட்டது, இந்திரியம் தான் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ஒரு உங்களுடைய செயல்பாட்டின் மூலம் மனைவியை முத்தமிடுவதன் மூலமோ அப்படியோ வெளிப்பட்டதுன்னு சொன்னால் நோன்பு முறியும், அதில் சந்தேகம் கிடையாது.